Hi friends, welcome to MSC Videos. ICC T20 World Cup oda most iconic match. Indha oru match ah edhirpaarthu indha ulagame kaathirukku appdin solalam. The most important match, India versus Pakistan. 2021 உலக கோப்பையில் முதல் முறையாக வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ணாங்க. அதை யாராலும் மறந்துருக்க மாட்டோம். உலகக்கோப்பையை வெல்லாத விட பாகிஸ்தான்ட தோத்ததை தான் இந்திய ரசிகர்கள் பெரும் ஏமாற்றமாக கருதுனாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இந்த ரெண்டு அணிகளும் அவங்களோட 2022 உலகக்கோப்பையை முதல் முறையாக ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒரே குரூப்பில் இருக்கிறாங்க, குரூப் நம்பர் 2. சூப்பர் 12 மேட்ச் நம்பர் 16 மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து இந்த போட்டி வரப்போகுது. இந்த போட்டி இந்திய நேரப்படி 1:30 ஆரம்பமாகும். இப்போ ரெண்டு அணிகள்லேயும் பிளேயிங் 11 யார் இருக்கா, யார் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட ஃபேண்டசி விளாட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி டீமையும் இந்த வீடியோவில் நான் தரேன். இதெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறதா இருந்தால் கூட இந்த போட்டிக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்குது. அதாவது மழை வரும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டி 70% மழையினால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் T20 அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 மணி நேரம் சான்ஸ் கிடைச்சா கூட போதும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மேட்சாவது பார்க்கலாம். மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மோஸ்ட் ஐகானிக் வெனியூ, கிட்டத்தட்ட 100,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம். இந்த போட்டியை எதிர்பார்த்து டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்திருக்காங்க. இந்த போட்டி கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரசிகர்கள் மிகுந்த மன உடைஞ்சு போவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டீம் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக நம்ம கருதலாம். ஏன் அப்படின்னா இந்த குரூப்பில் இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூணு அணிகள் தான் கிட்டத்தட்ட டாமினண்டான சைட். மற்ற மூணு அணிகள் பங்களாதேஷ், அதுக்கப்புறமா ஜிம்பாபே, நெதர்லாந்து. ஸோ கண்டிப்பாக பங்களாதேஷ், ஜிம்பாபே, நெதர்லாண்டை இந்த மூணு அணிகள் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான் பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மூணு பேர் கூட தான். ஸோ ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப முக்கியமான போட்டி. போன முறை இதே மாதிரி தான் நடந்தது, எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து ஒரே குரூப்பில் இருந்தாங்க. அது கூட ஸ்காட்லாண்டு, ஆப்கானிஸ்தான், நபீபியா இருந்தாங்க. ஸோ ஒரு போட்டி தோத்தா கூட இந்தியா அந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதே தான் பாகிஸ்தானுக்கும். ஸோ ரொம்ப க்ரூஷலான ஒரு போட்டி பார்க்கலாம். ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான் நல்ல ஒரு போட்டியை எதிர்பார்த்து நம்ம இந்த வீடியோவை துவக்கலாம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேண்டசி விளாட்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங். ஃபேண்டசி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக லாஸ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் விளையாடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசியை வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்காதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபேண்டசி விளையாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இது மூலமாக பணம் ஈட்டிட முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை கைவிட்டுருங்க. பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சரியான கிரவுண்டு, பயங்கரமான பெருசு. ஸோ இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் 4s and 6s மட்டுமே உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்காது, 1s and 2s ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளோட கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. 100% அது உண்மை. எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரவுண்ட். அட்லீஸ்ட் நம்ம நிறைய டெஸ்ட் மேட்சஸில் 4 ரன் ஓடி எடுத்து கூட பார்த்துருக்குறோம். ஸோ இந்த போட்டியில் 4s and 6s தாண்டி 1s and 2s ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்தியன் பிளேயர்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக விராட் கோலி அந்த இன்னிங்ஸை அட்டகாசமாக பில்ட் பண்ணி கொண்டு போவார். பார்க்கலாம். 14 மேட்சஸ் விளையாண்டதில் 9 மேட்சஸ் சேஸ் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு ரெயின் த்ரெட் இருக்கிறதுனால கண்டிப்பாக டாஸ் வெல்லக்கூடிய அணி ஒரு சேசிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டக்வொர்த் லூயிஸ் முறப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடலாம். மழை த்ரெட் இருக்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி டார்கெட்டை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரே இங்கே நார்மலாக 20 ஓவர் நடந்தால் 148 தான். பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நேற்றே நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியா முதல் போட்டியில் இங்கிலாந்து கூட சேஸ் பண்ண முடியாமல் தோற்று போனாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டிய சுச்சுவேஷன். டாஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக இருக்க போதும். ஒருவேளை மழை பெஞ்சு ஓவர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா இந்தியா அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் பாகிஸ்தானில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா ரெண்டு பேர் தவிர யாருமே இல்லை. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ராபபிள் பிளேயிங்கில் ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரோஹித் சர்மா ஏற்கனவே சொல்லிட்டாரு பிளேயிங் 11 பாகிஸ்தான் கூட ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு போட்டிகளுக்கும் பிச்சுக்கு தகுந்த மாதிரி பிளேயிங் 11 அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. பிகாஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஓப்பனிங் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் அண்ட் தென் விராட் கோலி, மூணு பேருமே டாப் ஆர்டரில் ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான் கூட போன முறை கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் எல்லாருமே சொற்ப ரன்களை அவுட் ஆனாங்க. ஷகின் அஃப்ரெடி முதல்லையே
இவங்க எல்லார் விக்கெட்டையுமே எடுத்தார். விராட் கோலி மட்டும் கடைசி வரைக்கும் போராடி ஒரு 50 ரன் அடித்தார். ஹர்திக் பாண்டியா ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு இடத்துல இறங்குறாரு. அக்ஷர் பட்டேல், தினேஷ் கார்த்திக், யுஸ்வேந்திர சகல், புவனேஷ் குமார், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி. முகமது ஷமி பயிற்சி போட்டியில் 4 விக்கெட் எடுத்ததுனால அவரோட இடத்தை தக்க வச்சிருக்காரு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பின்னோட போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். பட் அஸ்வின் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் இருக்குது. ஸோ அஸ்வினை பற்றி இன்னும் ப்ராபபிள் பிளேயிங் லெவலில் யாருக்கு பதிலாக விளையாடுவாங்கிறது தெரியல. கண்டிப்பான அக்ஷர் பட்டேல் இருப்பார். ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக அந்த ரோலை ஃபில் பண்ணுறது அக்ஷர் பட்டேல் தான். குயிக்காக விக்கெட்ஸ் எழுந்தால் கூட அவர் தான் ஒரு 5th ரவுண்ட் 6th ரவுண்டில் உள்ள வராது தினேஷ் கார்த்திக்கு முன்னாடி. இது போக ஹர்ஷித் சிங் இருக்கிறாரு, தீபக் கூடா, ரிஷப் பண்ட் இவங்க எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க. இது போக சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷரல் தாகூர், முகமது சிராஜ் வெளியே இருக்கிறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க அஃபீஷியலாக டீமுக்குள்ளே வரல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ராபபிள் பிளேயிங் லெவனை. பாகிஸ்தான்லேயும் பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ் நிறைய ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். எஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபக்கர் ஜமான் டீமுக்குள்ளே இல்லை, பட் அவங்க ரொம்ப ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பாபர் ஆசம் அண்ட் தென் முகமது ரிஸ்வான் தான். அவங்க டாப் ஆர்டரில் இவங்க ரெண்டு விக்கெட்டு போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய கஷ்டத்தை படுவாங்க. அதுக்கப்புறமா ஒன் டவுனில் ஷான் மசூத் உள்ளே வராரு, ஹேடர் அலி, தென் ஃபினிஷர் ரோலில் ஆசிஃப் அலி இருக்கிறாரு, ஷதாப் கான், இஃப்திகார் அகமது அப்படின்னு அங்கேயும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலாக நம்ம பார்க்க வேண்டியது முகமது நிவாஸ் அப்படிங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா அவரை நல்ல ஹிட்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஏஷியா கோப்பையில் கூட நம்ம பார்த்தோம், அவரை முன்னாடி இறக்கி விட்டு இந்தியா கூட ஒரு க்ரூஷலான ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. பவுலிங்கும் போடுவார். சமீபத்தில் அந்த ட்ரை சீரீஸில் அவர் தான் 7 விக்கெட் வரைக்கும் பிக் பண்ணார். தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹரீஸ் ராஃப், நசீம் ஷா, ஷஹீன் அஃப்ரெடி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களும் இந்த ப்ராபபிள் பிளேயிங் லெவனை நம்ம ஒரு கெஸ் தான் பண்ணுறோம், பட் மேபி இதில் சில சேஞ்சஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பிளேயர்ஸை கம்பேர் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட அணியில் இருக்க வேண்டியது முகமது ரிஸ்வான் மட்டும்தான். ஏன்னா ஓப்பனிங் இறங்குறாரு, நிறைய சான்சஸ் கிடைக்கும். இந்தியா கூட நல்லா விளாண்டாரு போன உலகக்கோப்பையில். பாபர் ஆசம் அவரும் விக்கெட்டே இழப்பில்லாமல் ஜெயித்தாங்க. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்வானை உள்ளே பிக் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நமக்கே தெரியும் அவர் வர்றது கண்டிப்பாக ஒரு 16th ஓவருக்கு மேலே தான் வரும். அவர் வாய்ப்பு கிடைக்கிறதே அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு 10-15 பால் வரைக்கும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக தான் பிக் பண்ணுவாங்க. ரிஷப் பட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும், மேட்சை பொறுத்த வரைக்கும் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தினேஷ் கார்த்திகை கம்பேர் பண்ணும்போது முகமது ரிஸ்வான், முகமது ரிஸ்வானை ஏன் ஸ்மால் லீக் அப்படின்னா அல்மோஸ்ட் எல்லாருமே அவர் டீமில் மிஸ் ரிஸ்வானை வச்சுருப்பாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்வானுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் எடுக்கும்போது ஒருவேளை ரிஸ்வான் ஃபெயிலியர் ஆகி தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் கூட நீங்கள் நிறைய ரேங்கிங் முன்னாடி போகலாம். ஸோ அதனால தான் கிராண்ட் லீக்கில் அந்த தினேஷ் கார்த்திகை சொல்கிறேன். தென் பியூர் பேட்ஸ்மேன் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் இவங்க 4 பேருமே உள்ள டீமுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் இவங்க 4 பேருக்குமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. கேஎல் ராகுல் அட்டகாசமாக பயிற்சி போட்டியில் அடித்தார், ஸோ ஒரு 50 போட்டார். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம், ஆப்ஷனில் உள்ளே இருக்கலாம். தென் விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேருமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மேபி கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், அவரோட ஃபார்ம் ரொம்ப க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் இவங்க 2 பேருமே பிக் பண்ணி கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக கூட போடலாம். பிகாஸ் ஒரு முறை ஏசிய கப்பில் இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப்லாம் கூட கொடுத்தாங்க, நல்ல ஒரு நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுலை 2 பேருமே கம்பைண்டாக பிக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஏன்னா டாப் ஆர்டரில் பவுலிங் நல்லா போடுவாங்க பாகிஸ்தான். ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். இந்த 4 பேர்லேருந்து 3 பேரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாபர் ஆசம் நீங்கள் பிக் பண்ணாமல் இருக்க முடியாது, நம்பர் 1 பேட்ஸ்மேன் அவர் தான். ஸோ அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் ஷான் மசூத் நல்ல ஒரு ஆப்ஷன், கண்டிப்பாக அவரும் ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஆசிஃப் அலி நல்ல ஆப்ஷன், ஏன்னா லாஸ்ட்டாக தான் இறங்குவார். ஹேடர் அலி கூட நல்ல ஆப்ஷன், ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் நிறைய பேர் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களை எடுத்துக்கலாம். குஷில் ஷாக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கிறது போகிறது இல்லை, பிளேயிங் லெவலில் இருக்கிறது கூட டஃப் தான். தென் ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா ஏன் நம்ம டீமுக்குள்ளே இருக்கணுங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அக்ஷர் பட்டேலை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம். பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, பட் இருந்தால் கூட எக்கானமியாக போடுவார். ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இவருக்கு நிறைய பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் நம்ம சொன்ன மாதிரி முகமது நிவாஸ் அட்டகாசமான ஆப்ஷன், நிறைய போட்டிகளில் நடுவில் இறங்கியிருக்காரு, 2 டவுன் 3 டவுன்லாம் அவரை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க, அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் ஷதாப் கான் இஃப்திகார் அகமதை நீங்கள் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், ஏன்னா அவங்களோட ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஷதாப் கான் இந்தியா கூட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பெரிய க்ரௌண்ட்ஸுங்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் பியூர் பவுலர்ஸ்னு போகும்போது முகமது ஷமி கண்டிப்பாக டெப்த்தில் போடுவார்.
ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஷகீன் அஃப்ரிடி அண்ட் ஹரிஸ் ராஃப் அண்ட் நசீம் ஷா, ஸோ இவங்க மூணு பேர்லேருந்து யாராவது ரெண்டு பேரை கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யுஸ்வேந்தர் சகல் நீங்கள் பிக் பண்ணலாம், இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வின் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஒரு கிராண்ட் லீக்கில் புவனேஸ்வர் குமார் விளாண்டார் அப்படின்னா அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தான். நல்ல ஒரு மழை பெஞ்சு ஒரு 10 ஓவர் 12 ஓவர் தான் மேட்ச் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பிக் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு வெட் கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு பால் கிரிப் ஆகாது, டர்ன் எதுவுமே ஆகாது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட கம்பேரிசன். உங்களோட ஃபேண்டசி அணியில் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது சேஃபான கேப்டன் அப்படி இல்லைன்னா எல்லோரும் நிறைய பேர் போடக்கூடிய கேப்டன் பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வான், பாபர் ஆசம், சூரியகுமார் யாதவ் அண்ட் விராட் கோலி. எஸ்பெஷலாக நல்ல ஒரு ஹை ப்ரெஷர் கேம்ஸில் விராட் கோலி சூப்பராக பண்ணுவார், அதுவும் பாகிஸ்தான் கூட நல்லா விளையாடுவார். ஸோ அவரை நீங்கள் போடலாம், கண்டிப்பாக அவரை டிபெண்ட் பண்ணி போடலாம். ஒன் டவுன் இறங்குறதுனால அவருக்கு வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் 2 டவுன் இறங்குறதா இருந்தால் கூட எப்போ இறங்கினாலும் ஒரு 20 பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு 40-50 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்கியான கேப்டன் அப்படின்னா ஷகீன் அஃப்ரிடியை போடலாம். ஏன் அப்படின்னா அவர் இனிஷியலாக 2-3 விக்கெட்ஸ் பிக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டா கூட இண்டியன் பிளேயர்ஸ் நல்லா விளாண்டாங்கன்னா விக்கெட்டே இல்லாமல் கூட போகலாம். தென் முகமது நவாஸும் அதே மாதிரி தான். ஸோ பவுலிங்கும் போடுவார், ஓரளவு பேட்டிங்கில் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லியிருக்கேன். தென் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை 5th bowler 6th bowler பொறுத்து தான் நம்ம கேப்டன்ஷிப் இருக்குது. ஏன்னா அவர் 5th bowler இறங்கினார் அப்படின்னா நல்லா போட்டணும், கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் அவர் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியும் 2 டவுனில் இறங்குவார். ஸோ அவருக்கான சான்சஸும் நமக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம டீம்ஸை பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கான டீம் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆப்ஷனே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி முகமது ரிஸ்வான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், பாபர் ஆசம். ஸோ இதில் ஒருவேளை நான் கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இவங்க மூணு பேர் தான் ரன்ஸ் அடிக்கணும். ஸோ அப்படி ஒரு காம்பினேஷனில் போட்டிருக்கேன். ஸோ இல்லைனா நீங்கள் ஒருத்தர் ஷதாப் கானுக்கு பதிலாக கேஎல் ராகுல் இல்லை ரோஹித் சர்மாவை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் பாகிஸ்தான் பவுலர்ஸ் அதிகமாக வர மாதிரி போட்டிருக்கேன், ஒருவேளை இந்தியாவோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு பதிலாக நீங்கள் கேஎல் ராகுல் இல்லைனா ரோஹித் சர்மாவை போடலாம். தென் ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, முகமது நவாஸ், நம்ம சொன்ன ஒரு இடம் ஷதாப் கான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முகமது ஷமி, ஷகீன் அஃப்ரிடி, ஹரிஸ் ராப், நசீம் ஷா. ஸோ மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டிருக்கேன். இந்தியாவோட டாப் ஆர்டரில் பிளேயர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானோட டாப் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த காம்பினேஷன் தான் மூணு பவுலர்ஸ். ஸோ நீங்கள் நான் மூணு பாகிஸ்தான் பவுலர்ஸ் ப்ளஸ் ஒரு இந்தியன் பவுலர் பிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக இன்னொரு இந்தியன் பவுலர் கூட பிக் பண்ணலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய டீம் தான். ஒரே ஒரு சேஞ்ச், ஷதாப் கானுக்கு பதிலாக கேஎல் ராகுல் இல்லை ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஒரு கிராண்ட் லீக்கான அணி இதில் தினேஷ் கார்த்திகை பிக் பண்ணலாம், பட் இருந்தால் கூட நான் ரிஸ்வானே வச்சுருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஒரு டீம் கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா, ரெண்டு பேருமே விக்கெட்டே இழக்காமல் ஒரு 100 ரன் 120 ரன் 13 ஓவரில் தாண்ட பட்சத்தில் விராட் கோலிக்கு போல கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் தான் உள்ளே வருவார். ஏன்னா அவரோட இவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். ஷான் மசூத் நான் பாபர் ஆசமே எடுக்கலை, பிகாஸ் அவருக்கு பதிலாக ஷான் மசூத் அவர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில். ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் அண்ட் இஃப்திகார் அகமது, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் அண்ட் நசீம் ஷா. இதில் நான் கேப்டனாக ரோஹித் சர்மாவையும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் போட்டிருக்கேன். இன்னொரு டீம் கேப்டனாக கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக போடலாம், பிகாஸ் ரெண்டு நிறைய பேர் அந்த மாதிரி போடுவாங்க. ஏன்னா இவங்க ஓப்பனிங் காம்பினேஷன்ஸில் நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு டீம்ஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ரொம்ப அவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு அணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஃபேண்டசி விளையாட போகிற உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.